பல நாளுக்கு முன்னாடி காணாம போன என்னோட ஹார்ட் டிஸ்க் சமீபத்தில் கிடைச்சிது. அது நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு ஃபோல்டரில் 2018 நான் முதல் முறையாக ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் போன வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் இல்லை, ஆனால் அப்போயே நான் வீடியோலாம் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ 50,000 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்கும். அந்த சிங்கப்பூர் வீடியோஸ்லாம் சேர்த்து ஒரு விளாக் மாதிரி கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறது புது அனுபவமாக இருந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த டேக் ஆஃப் ஆனது. ஃப்ளைட் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் சென்னையில் இருக்கிற நிலப்பரப்பு விட்டுட்டு கடலுக்கு மேலே ஃப்ளைட் பறக்க ஆரம்பிச்சுது. இவ்வளோ ஹைட்ல இருந்து இப்போ தான் நான் லேண்டை பார்க்குறேன். கொஞ்ச நேரத்தில் வானத்தை பார்க்குறப்போ மேகம்லாம் பக்கத்தில் தெரிஞ்சுது. கீழே சுற்றியும் கடல். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் சுற்றியும் மேகங்கள், பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இப்போ சிங்கப்பூர் சுற்றி இருக்கிற தீவுகளுக்கு மேலே பறக்கிறோம். ஃப்ளைட் லேண்டிங்காக யூடர்ன் போடுறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. காலையில் சென்னையிலிருந்து கிளம்புன நாங்கள் ஈவினிங் சிங்கப்பூர் போய் சேர்ந்தோம். எங்கள் கசின் இங்கே ஒர்க் பண்ணுறாரு. அவர் வீட்டில் ஸ்டே பண்ணி தான் சிங்கப்பூரை சுற்றி பார்க்கலான்ட்டு பிளான் போட்டிருந்தோம். எங்கள் கசின் வீடு சிங்கப்பூரில் அவுகாகுன்ற இடத்துல தான் இருக்குது. அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் போன டைமில் நல்ல மழை, அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சிங்கப்பூர் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் முதல் போன இடம் நேஷ்னல் கேலரி ஆர்ட் மியூசியம். இவர் தான் எங்கள் கசின் பிரபாகரன். தள்ள அப்படியே வர இந்த அப்படியே நேடு வீடியோ இருக்காரு. நேஷ்னல் கேலரி ஆர்ட் மியூசியமில் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஓடிட்டு இருக்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சிங்கப்பூரில் ஃபேமஸாக இருக்கிற ஜெயண்ட் வீலுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த வீடியோ. இது மெரினா பே சாண்ட்ஸில் இருக்கிற ரெயின் ஓக்கலஸ். இது பார்க்கவே சூப்பராக இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டிட்டு. இவர் தான் என்னோட கசின் பார்த்திபன். இவர் கூட தான் நான் சிங்கப்பூர் போனேன். அப்புறம் மெரினா பே சாண்ட்ஸ்லேயே ஸ்பெக்ட்ரா ஏ லைட் அண்ட் வாட்டர் ஷோன்ற ப்ரோக்ராம் நைட் டைமில் லேசர் லைட்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல முறை இருக்கணும் நம்ம அங்கே இருக்கிறோம்.
சூப்பரா சமையல்ல வந்திருக்கியா? கான்செப்ட் மாத்திட்டு இருப்பாங்க போல. அப்புறம் மறுநாள் சிங்கப்பூர்ல பஸ் டிராவல் பண்ணோம். இங்க டிக்கெட்லாம் இல்ல, கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு தான் போகணும், தேவைப்படும் போது ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். இந்த பஸ் டிராவலும் ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. 2018 இந்த வீடியோஸை முழுக்க முழுக்க நான் பிக்சல் 2 எக்ஸ்எல் மொபைல தான் ஷூட் பண்ணேன். அப்புறம் இதுதான் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன். சிங்கப்பூரில் இதை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சிங்கப்பூரில் சென்டோசா ஐலாண்டுக்கு போனோம். அங்கே கேபிள் கார் வியூவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இவங்கெல்லாம் சிங்கப்பூரில் இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேபிள் காரில் போகும்போது நாங்கள் பார்த்த வியூஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. சென்டோசா ஐலாண்ட், அதுக்கப்புறம் சிங்கப்பூரோட மொத்த வியூவும் பார்க்க முடிஞ்சுது. இன்னும் ஐட்டம் போகுதுரா அங்க பாத்துக்கோங்க. குனிஞ்சு பார் பத்தி அது பின்னாடி திரும்பி இதெல்லாம் கொண்டு உகந்துடுறது. சென்டோசா ஐலாண்டில் நாங்கள் பண்ண சேட்டைகளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம ஊர்ல பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அரேபியன் சி மாதிரி சிங்கப்பூருக்கு சவுத் சைனா சி, அதை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. போலாமா எங்க பாருங்க
இவங்க தான் என்னோட கசின், இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க, என்னோட தாய் மாமாவோட பசங்க. இப்போ சவுத் சைனா சீல ஈவினிங் டைம்ல ஷிப்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறத தான் பாக்குறீங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் நேராக சிங்கப்பூர் ஜூக்கு போயிட்டோம். சிங்கப்பூர் ஊரே சின்னதாக இருந்தாலும் ஜூ வைக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிலாம் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஜூவில் நிறைய அனிமல்ஸை பார்த்தோம். முதல்ல கறி தரமாக இருக்குது. அப்படியா சாப்பிட்டது இல்லைப்பா? நீ எப்போ சாப்பிட்ட? ஓகே போட்டோ போ. சாப்பாடு தானே வந்திருக்கு? சம தமாஸ் பண்ணாது. அடுத்த நாள் சிங்கப்பூர்ல யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சிங்கப்பூரில் நாங்கள் சாப்பிட்ட சில ஃபுட்ஸோட ஃபோட்டோஸ் தான். நம்ம ஊர் ஃபுட்டை அங்கே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி விற்கிறாங்க. 2018 நான் யூடியூப் சேனல்லாம் வச்சிடலை, ஜஸ்ட் லைக் தட்னு தான் நான் வீடியோலாம் ஷூட் பண்ணேன். இந்த வீடியோஸ்க்கு நிறைய லைக்ஸ்லாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் திரும்பவும் சிங்கப்பூர் போயிட்டு ஒரு ஃபுல் பிளஜ் வீடியோ மேக் பண்ணுறேன்.
கொஞ்ச நாள் சிங்கப்பூர்ல இருந்தாலும் நிறைய நினைவுகளோட சென்னைக்கு வந்துட்டோம். நான் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் கார்த்திக்.